உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு தேவன் ஏடிஎம் மிஷின் மாதிரி. ஏடிஎம் மிஷினில் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுவீங்க, பைசா கிடைக்கும். அதே போல் உங்கள் தேவைக்கெல்லாம் போய் சொல்லும்போது காரியம் நடக்கணும். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்கா? இல்லை. உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து பேசாமல் இருக்கும்போது உங்களுக்கு வலிக்குது. இல்லை, பிள்ளைகள்கிட்ட தாயார் தகப்பனார் பேசாமல் இருந்தால் வலிக்குது. அப்போ இதே போல தானே தேவனுக்கு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தர்றார், உங்களை பாதுகாக்கார், உன்ன உணவு உடுக்க உடை எல்லாமே தருகிறார். ஆனால் தேவனோடு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கா என்று பாருங்க, கிடையாது. ஆண்டவர் வேதனையோடு சொல்றார், என் ஜனங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? சகலமும் உங்களுக்கு அவர் செய்கிறது அவருடைய கிருபையினால, உங்க மேல வைத்த அநாதி சிநேகத்தினால, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்றதான அந்த ஒரு எண்ணத்தினாலே அவர் செய்கிறார். எப்படி? எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் இது எல்லாவற்றையும் பெற்றுதான ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் தீமையை செய்கிறாங்க. அர்த்தம் என்ன? அவரிடத்தோடு எந்த ஒரு நெருக்கமும் கிடையாது. ஜெபம்னு சொன்னாலே அது ஒரு ஜெப வேலை. என்னை உருவாக்கி, என்னை பாதுகாத்து, என்னை படைத்து வருகிறதான அந்த தேவனோடு உறவாடக்கூடிய நேரம், அதில் ஒரு நிமிஷம் கூட நான் விட்டுறக்கூடாதுங்கிறதான உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லை. தேவன் தானே, அதாவது நல்ல ஜெபம் விட்டுருவாங்க, டக்குன்னு கண்ணை திறந்து ஏதாவது காரியங்களை பேசுவாங்க. ஆனால் தெரியல, நான் கொஞ்சம் முன்னாடி வரேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில். அப்போ அந்த நேரம் நீங்கள் முடிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாவது முடிச்சுட்டு ஒரு ஆளை கூட்டு பேச, சில நேரங்கள் அப்படி ஆகும், வேற வழி இருக்காது. ஆனால் பொதுவாகவே பாருங்க, நான் சர்வ வல்லமுள்ள தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கிற உணர்வே இல்லை. டக் டக்குன்னு எழும்புவாங்க, டக் டக்குன்னு போவாங்க, டக் டக்குன்னு பல காரியங்களை செய்வாங்க. இப்போ இதே இது ஒரு கலெக்டருக்கு முன்னாடி, இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி, இல்லை ஒரு உயர் அதிகாரிக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டு இருக்க, டக்குன்னு எழுப்பி போய் பாருங்க, அவங்க முகத்தில் வாங்கி கன்னத்தில் அடித்த மாதிரி ஆகி போகும். ஆனால் தேவனோடு உள்ள உறவை நீங்கள் பாருங்க, அது வரைக்கும் ஓன்னு ஜோம் விட்டு டக்குனு கண்ணை திறப்பாங்க, எழும்புவாங்க, போவாங்க, இல்லை இங்கே அப்படி இப்படின்னு சொல்லி பல காரியங்களை செய்வாங்க. அர்த்தம் என்ன? நான் யாரோடு உறவாடி கொண்டு இருக்கிறேன், நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் யார்கிட்ட என்னுடைய காரியங்களெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறேங்கிறது அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த தேவ பயம் நம்மள்ட்ட இல்லை. ஏதோ ஆண்டவர் உங்களுடைய வேலைக்காரன் போல, நீங்கள் எழுதி போகும்போது அவர் அமைதியால் பேரணும், நீங்கள் கூடும்போது டக்குன்னு வரணும். இல்லை, உங்களுக்கு தெரியலை. இதை வேதம் என்ன சொல்லு? தீமை என்று சொல்லு. தீமை, தப்பு, இது ஒரு குற்றம். அப்போ என்ன செய்யணும்? தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கணும். எப்படி நம்ம ஜெபம் பண்ணணும்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:9-10 வசனங்களை வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இங்க என்ன சொல்றாரு? தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கலாம்? வழி நடத்தக்கூடிய தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வழி நடத்தல் இருக்கிறதா, இல்லை தேவ பிரசன்னம் இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், இன்னைக்கு தேவன் எனக்கு உணர்த்தினார், இன்னைக்கு என்னை தேவன் கரம் பிடித்து வழி நடத்தினார் அப்படின்னு உங்களால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை பொறுத்தவரை இருப்பீங்க, ஒன்றோ ரெண்டோ இருப்பீங்க, ஆனால் மீதி உள்ளவங்கள்ட்ட இல்லை. ஏன்? அந்த உறவு அப்படி தான் இருக்கு. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், நான் வழி நடத்துவேன். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? என்னுடைய நோக்கமே எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும், யாரை நோக்கி ஜெபம் பண்றீங்கிறத புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கா. ஜெபந்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரும், ஜெபந்தான் உங்களுடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களை தரும், ஜெபந்தான் ஒரு காலம் நீங்க விழாத ஒண்ணு உங்களை நிலைநிறுத்தக்கூடியதா இருக்கு. நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டதான மரங்களைப் போல வறட்சியான சூழ்நிலையில் கூட கனித்தரக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தேவனோடு உள்ள உறவு, ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏன்? அவரோட நெருங்கி 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 போகும்போது அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு. வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை வழி நடத்துவேன். உங்களுடைய ஜெபம் முடிந்த பிறகு உங்களுக்கு முடியுதா தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா, ஜெபத்தில் உணர முடியுதா? இல்ல. காரணம் என்ன? நீங்க பண்ணுகிற ஜெபம் அங்க போய் கேட்கல. நீங்க பண்ணக்கூடிய ஜெபம் அது உங்களுக்குள்ளேயே அணைஞ்சு போகக்கூடியதா இருக்கு, வழி நடத்தல் அற்றதா இருக்கு. அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கும், நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். உங்க வாழ்க்கையை பாருங்க, இடரல் 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 இடரலாகவே இருக்கு. உங்களுக்கு நீங்களே இடரல் பண்றீங்க, அடுத்தவங்க இடர பண்றீங்க, குற்றங்கள் குறைகள் நிறைந்து இருக்கு, ஒரு சரியில்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கு. ஜெப ஜீவி எப்படி இருக்கு? அழுகையோடு இருக்கிறதா? தேவனை கேட்ட விண்ணப்பத்தோடு இருக்குதா? இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஒரு பிதா மகன் அல்லது ஒரு பிதா மகள் அப்படிப்பட்டதான உறவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த ஜெப வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பார்க்கணும்.